த காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இது ஓகேவா ஜவுளி துறைன்னு சொல்லுவாங்களே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் தமிழ்நாட்டிலேயே நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்க முடியும் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஓகேவா பப்ளிக் செக்டார் இந்தியன் கவர்மெண்ட்டோட பப்ளிக் செக்டார் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைலில் வரக்கூடியது அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாலும் ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இன் கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணலாம் ஓகேவா ஓகே அண்ட் அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லேட்டராக சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு ரெண்டு ஏர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் முடியுது ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபீயுமே பே பண்ணணும் ஓகேவா ஓகே இப்போது போஸ்டிங் பற்றி பார்க்கலாம் அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகலில் ஒரு ஒரு வேக்கன்சிஸ் யூஆரில் கொடுத்துருக்காங்க அப்பர் லிமிட் முப்பத்தி ரெண்டு சொல்லியிருக்காங்க டிகிரி நீங்கள் லால் த்ரீ இயர் அப்படி இல்லைனா ஃபைவ் இயர் பண்ணியிருக்கணும் லா பண்ணியிருக்கணும் த்ரீ இயர் அப்படி இல்லை அப்படின்னா ஃபைவ் இயர் பண்ணியிருக்கணும் வித் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்கில் பாஸ் பண்ணியிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா மேனேஜர் சாரி அசிஸ்டன்ட் மேனேஜர் அஃபீஷியல் லாங்குவேஜ் இதில் ஒரு வேக்கன்சி யூஆரில் இருக்குது அப்பர் முப்பத்தி ரெண்டு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் வந்து ஹிந்தியில் வந்து பண்ணியிருக்கணும் ஓகேவா ஃபிஃப்டி பர்சன்டேஜில் பாஸ் பண்ணியிருக்கதை சொல்கிறாங்க மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் மார்க்கெட்டிங் இதில் வந்து ஒரு டோட்டலாக வந்து பதினோரு வேக்கன்சிஸ் இருக்குது அப்பர் லிமிட் முப்பது எம்பிஏ நீங்கள் அக்ரி பிஸ்னஸ் பண்ணால் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படி இல்லைன்னா எம்பிஏ அக்ரிகல்ச்சருக்கு ஈக்குவலாக ஏதாவது டிகிரி பண்ணால் அப்ளை பண்ணிக்கலாம் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் அக்கௌண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வேகன்சிஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க இதுக்கு ஏஜ் லிமிட் முப்பது சொல்லியிருக்காங்க அப்பர் ஏஜ் லிமிட் இதுக்கு சிஏசிஎம்ஏ பண்ணால் அப்ளை பண்ணிக்கலாம் ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் இதுக்கு நூற்றி இருபது வேக்கன்சிஸ் கிட்டே வந்திருக்கு அப்பர் ஏஜ் லிமிட் முப்பது இதுக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பண்ணால் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேவா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜென்ரல் ஓகே இதுக்கு ஒரு இரு இருபது வேகன்சிஸ் கிட்டே இருக்குது ஏஜ் லிமிட் முப்பது சொல்லியிருக்காங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பண்ணால் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா சேம் குவாலிஃபிகேஷன் தான் வந்து இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஓகேவா இதில் நாற்பது வேக்கன்சிஸ் இருக்குது ஏஜ் லிமிட் முப்பது வந்து சொல்லியிருக்காங்க பிகாம் நீங்கள் பண்ணால் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேவா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹிந்தி ட்ரான்ஸ்லேட்டர் இதுக்கு ஹிந்தியில் நீங்கள் டிகிரி பண்ணியிருக்கணும் இதில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது அப்பர் ஏஜ் லிமிட் முப்பது வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஹிந்தியில் நீங்கள் பண்ணுங்க அப்புறம் வந்து மாஸ்டர் டிகிரியில் வந்து முடிச்சுக்கன்றதை சொல்லியிருக்காங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே சாலரியில்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க போஸ்டிங் வைஸ் உங்களுக்கு சேலரி இருக்குது இதில் மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு ரூபாய்க்கிட்ட சேலரி இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் மேனேஜர் லீகலுக்கு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் வரைக்கும் மேக்ஸிமம் சேலரியாக வந்து கொடுக்குறாங்க ஓகேவா எல்லா கேஸ்ட்டுமே மினிமம் வந்து பதினெட்டு வயசு கம்ப்ளீட் இருக்கணும் நான் ஆல்ரெடியே வந்து ஏஜ் சொல்லிட்டேன் இன் கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா ஓகே அதாவது இந்த அசிஸ்டண்ட் மேனேஜர் அப்புறம் வந்து லீகல் இந்த போஸ்டிங்கே மட்டும்தான் வந்து அப்பர் முப்பத்தி ரெண்டு மற்ற எல்லாத்துக்குமே வந்து முப்பது தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர் ஓபிசிக்கு த்ரீ இயர் வந்து இருக்குது ஓகேவா அப்பர் எஜினிமிட்டில் ஃபைவ் இயர் வந்து ரிலாக்சேஷன் வந்து எஸ்இஎஸ்டிக்கு த்ரீ இயர் ஓபிசிக்கு இருக்கு ஓகேவா இது வந்து காமன் தான் எனக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஸ் ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆயிரத்தி ஐநூறுபா ஃபீஸ் வரும் எஸ்இஎஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டிமேஷன் ஃபீஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐநூறுரூவா வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஆயரருவா கலெக்ட் பண்ணுறாங்க இந்த இன்டிமேஷன் ஃபீஸ் ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஸ் ஓபிசிக்கு வந்து கம்பல்சரி பே பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டிமேஷன் ஃபீஸ் ஆயரூவா பே பண்ணால் மட்டும் போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேவா ஹவு டு அப்ளை பொறுத்துல பார்த்திங்க அப்படின்னா வந்து சிஓடி சிஓஆர்பி டாட் கோஆர்ஜி டாட் இன் ஓகேவா இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பார்த்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க எக்ஸாம் சென்டர் சென்னையில் மட்டும் இருக்குது தமிழ்நாட்டுக்கு சென்னையில் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து இருக்குது சரியா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் சென்னையில் இருக்கும் ஓகே மினிமம் பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸில் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கனா யூஆர் எடுத்து ஓபிசி வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் சொல்லியிருக்காங்க எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் எக்ஸல்விஸ் மேன் ஃபிஃப்டி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனாக வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து எக்ஸாம் பேட்டர்ன் ஓகேவா உங்களுக்கான எம்சிக்யூ டைப்பில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும் ஓகேவா அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் வைஸாக கொடுத்துருக்காங்க அசிஸ்டண்ட் மேனேஜர் லீகலுக்கு வந்து இதுதான் வந்து எக்ஸாம் அதே மாதிரி அஃபீஷியல் லாங்குவேஜ் அசிஸ்டன்ட் மேனேஜர் அஃபீஷியல் லாங்குவேஜுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் இது அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் மார்க்கெட்டிங்க்கான எக்ஸாம் பேட்டர்ன் ஓகேவா எல்லாமே க்ளியராக கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் எந்த போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான எக்ஸாம் பேட்டனை நீங்கள் க்ளியராக வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்துக்க முடியும் அதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கொஸ்டின் கிட்டே கொடுத்துருக்காங்க எம்சிக்யூ அதாவது அப்செக்ட் டைப் கொஸ்டின் தான் இருக்கும் எல்லாமே ஓகேவா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் தேங்க்யூ